கேம்பஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. ஹரஹர நம பார்வதி வதயே ஹரஹர மகாதேவம். திருநாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜாய் ஸ்ரீ குரு மகராதீகி ஜாய். துணையும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென்பாசாங்குதமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. அன்பர்களே, மார்க்கண்டேயருடைய வைபவத்தை பார்த்து வந்தோம். மார்க்கண்டேயர் என்ன நினைக்கிறார்? சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை நாம் பெற்றால் நிச்சயம் பெற்றோருடைய கவலையானது நீங்கும் என்று எண்ணினார். எனவே சிவபெருமானை குறித்து அவர் வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட்டார். யமன் மார்க்கண்டேயனை பிடிக்க வருகிறான். மார்க்கண்டேயருடைய கண்களுக்கு யமனும் தெரிகிறார். யமன் இவர் மீது பாசக்கயிற்றை வீச முற்படுகிறான். மார்க்கண்டேயர் தான் வழிபடுகின்ற சிவலிங்கத்தை அப்படியே சேர்த்து கட்டி அணைத்துக் கொள்கிறார். இந்த குழந்தைகள் பயம் ஏற்பட்டால் தன்னை காப்பாற்றணும் என்பதற்காக தாயையோ தந்தையாரையோ கட்டி அணைத்துக் கொள்வது போல தன்னைக்கு தாயாகவும் தந்தையாகவும் அந்த பரமேஸ்வரன் நினைத்து அவன் தன்னை எவனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கட்டி அணைத்துக் கொண்டான். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். யமன் பாதத்தை இப்போ மார்க்கண்டேயர் மேலும் சிவபெருமான் மேலுமாக சேர்த்து வீசிவிட்டான். அங்கே இரங்கம் பிளந்தது. அங்கே சிவபெருமான் தோன்றினார். இடது காலால் யமனை உண்டி தள்ளினார். இது கந்தபுராணம் பேசுகின்றது. வாமச்சேவடி தன்னால் சிறிதே உந்தி தள்ளினன். யமன் வீழ்ந்தான், இறந்தான். மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 என்கின்ற வயதை கொடுத்து என்றும் சிரஞ்சீவியாக வாழும்படியாக அருள் புரிந்தார் என்பது வரலாறு. இப்படிப்பட்ட ஸ்தலம்தான் இந்த திருக்கடவுர். திருக்கடவுர் பரமேஸ்வரனுடைய அமிர்தகடேஸ்வரருடைய சன்னிதானத்திலேயே இந்த யமனுக்கு நிகிரகமும் மார்க்கண்டேயருக்கு அனுக்கிரகமும் புரிந்த கால சம்ஹார மூர்த்தி தரிசனம் செய்கிறோம். அதற்கு எய்த்தாப்பிட அந்த சன்னதிக்கு எய்த்தாப்பிட யமன் எருமை வாகனத்தோடு தனியாக நின்று கொண்டிருக்கிறான். அவன் சொல்கிறான், சிவபக்தர்களிடம் நான் வரமாட்டேன் என்று வரலாறானது புராண கதையானது பேசுகிறது. இப்படிப்பட்ட திருக்கடவுரில் மறையவர் குடத்திலே தோன்றினவர் கலையனார் என்ற பெயருடையவர். அந்தனர் குடம் வேதத்தை அடிப்படையாக கொண்டு வேத நெறியிலே வாழ்கின்ற குடம். பெரிபுராணத்திலே வேத மார்க்கத்திலே செல்லக்கூடிய அந்தனர்கள் என்பதாக 12 நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சேக்கிழார் காட்டுகிறார். இதை தவிர சிவபெருமானையே வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிவாச்சாரியார் பரம்பரையிலே தோன்றியவர்கள் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரோடு மற்றொரு நாயனாரையும் ஆக 2 நாயன்மார்களை சிவாச்சாரியர்களாக அவர் காட்டியிருக்கிறார். இந்த முறையில் மறையவர் குடம் வேதத்தை முழுமையாக நம்பி ஈடுபாடுபட்டு வேதம் சொல்கின்ற பிரகாரத்தில் வாழக்கூடிய மறையவர் நல்ல வளமான குடும்பம்.
நிலபுடங்கள் உடைய குடும்பம் அவருடைய குடும்பம். கலையன்கிறது அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு இட்ட பெயர். கலையன்னா என்ன? இந்த சுவாமி பேர் அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு சொன்னேன். கடம் என்றால் குடம் என்பது பொருள். கடம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. அதுக்கு தமிழ்ச்சொல் சொல்லணும்னா குடம்னு சொல்வது போல கலயம் என்பதாக சொல்லலாம். இன்றைக்கும் சொல்கிறோம் இல்லையா, மண் கலயம் என்று சொல்கிறோம். ஆக திருக்கடவுருடைய எழுந்தருளியுள்ள சுவாமியினுடைய பெயரை தன்னுடைய மகனுக்கு இட்டார் கலையராருடைய தந்தையார். கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் நாம் சிந்தனை பண்ண வேண்டும். எந்த ஊரில் நாம் வாழ்கிறோமோ அந்த ஊர் சுவாமியோட பெயரை வைப்பது, வைத்து அழைப்பது என்பது அந்த காலத்தில் பழக்கம். கும்பகோணத்தில் வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு ஒரு பெண்மகள் பிறந்தது என்றால் கும்பகோணத்தில் விளங்கக்கூடிய மங்களாம்பிகையினுடைய ஞாபகமாக அந்த குழந்தைக்கு மங்களாம்பிகை மங்களம் என்பதாக பெயர் வைப்பார்கள். அதுபோல ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு வந்த காலத்திலே பெண் குழந்தை பிறந்த ராஜராஜேஸ்வரி என்று பெயர் வைப்பார்கள். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் சரஸ்வதியின்னு பெயர் வைப்பார்கள். விநாயக சதுர்த்தி அன்று ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் கணேசன் என்பதாக பெயர் வைப்பார்கள். இதெல்லாம் தான் அந்த காலத்தில் பழக்கம். ஒன்று தெய்வப்பெயராக வைப்பது, அதுவும் தாங்க வாழ்ந்த ஊர், தங்களுடைய ஊர், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்த ஊர், அந்த காலத்தில் பிறந்த குழந்தைக்கு அந்த ஞாபகமாக கடவுளுடைய பெயராக வைப்பதுங்கிறது வழக்கம். இன்றைக்கி இந்த வழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு போய்கொண்டு இருக்கின்றன. யார் யாரிடமோ போய் எப்படி பெயர் வைக்கிறதுன்னு கேட்குறோம். அவரவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறோம். நான் இதை இன்னும் கொஞ்சம் விரித்து பேசினா மற்றவர்களை குறை சொல்வதாக வரும். தெய்வத்தினுடைய பெயராக வைக்க வேண்டும். நம்முடைய குல தெய்வத்தோடு, நாம் வழிபடுகின்ற தெய்வத்தோடு, நம்மோடு தொடர்புடைய இடத்தினுடைய தெய்வத்தோடு பெயராக வைக்க வேண்டும். இதை மனத்திலே கொண்டு நாம் வாழ வேண்டும். நல்ல வசதியோடு வாழ்ந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி குழந்தைகளோடு வாழ்கிறார். சுற்றத்தார்களையும் உறவினர்களையும் இவர் ஆதரித்து வருகிறார். நல்ல வசதி இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கலையனாருக்கு குங்கிரிய கலையநாயனார் என்ற பெயரானது ஏற்பட்டது. ஒவ்வொருவர் செய்யக்கூடிய ஒரு செயலை கொண்டு, அவருடைய தொழிலை கொண்டு அவருக்கு பெயரானது அமைந்து விடுகிறது என்பதை இவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். மேற்கொண்டு இவர் சரித்திரத்தை அனுபவிப்போம்.